गुड मॉर्निंग स्टूडेंट्स, 11th स्टैंडर्ड बॉटनी सेकेंड चैप्टर प्लांट किंगडम. इन लास्ट वीडियो वी आर डिस्कस अबाउट इकोनॉमिक इंपॉर्टेंस ऑफ फंगस एंड लाइकन. नाउ वी आर गोइंग टू लर्न ए न्यू लेसन प्लांट किंगडम. लर्निंग ऑब्जेक्टिव्स: आउटलाइन द क्लासिफिकेशन ऑफ प्लांट्स, इलस्ट्रेट द लाइफ साइकिल इन प्लांट्स, रिकॉग्नाइज द जनरल कैरेक्टरिस्टिक फीचर्स एंड द रिप्रोडक्शन ऑफ एल्गी, recognize the general characteristic features of bryophytes, recognize the general characteristic features of pteridophytes, describe the general characteristic features of gymnosperm, recognize the silent features of angiosperm. Then chapter outline: classification of plants, life cycle pattern in plants, algae, bryophytes, pteridophytes, gymnosperm and angiosperms. So namba vaalara indha ulagathila பார்த்தீங்கன்னா நிறைய பிளான்ஸ் இருக்குது அண்ட் அனிமல்ஸ் இருக்குது. அந்த பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வந்து எப்படி பிரிச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய நியூட்ரிஷன் பேஸ்ட் ஆன் நியூட்ரிஷன், லோகோமோஷன் அண்ட் ப்ரெசன்ஸ் ஆர் ஆப்சன்ஸ் ஆஃப் செல்வால். நியூட்ரிஷன் வந்து எந்த மெத்தடில் இருக்குது, லோகோமோஷன் இருக்கா இல்லையா, அதில் செல்வால் ஆப்சன்ஸ் ஆர் ப்ரெசன்ஸ், இந்த பேசிஸில் தான் இதை ரெண்டாக பிரிச்சுருக்காங்க, பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ்னு பிரிச்சுருக்காங்க. பாக்டீரியா, ஃபங்கை, ஆல்கே, பிரயோஃபைட், டெரிடோஃபைட்ஸ், ஜிம்னோஸ்பர்ம் அண்ட் ஆஞ்சியோஸ்பர்ம் வேர் இன்க்ளூடட் அண்டர் த பிளான்ட் கிங்டம். ஸோ இந்த சொல்லியிருக்கிற எல்லா டிவிஷனில் வர அந்த பிளான்ஸ் எல்லாமே எதில் வந்ததுன்னா பிளான்ட் கிங்டத்தில் வந்தது. ரீசன்ட்லி வித் த எய்ட் ஆஃப் மாலிகுலர் கேரக்டரிஸ்டிக்ஸ், பாக்டீரியா அண்ட் ஃபங்கை வேர் செக்ரீட்டட் த பிளேஸ்ட் அண்டர் செப்பரேட் கிங்டம். ஸோ அதனுடைய அந்த மாலிகுலர் கேரக்டரிஸ்டிக், அதனுடைய கேரக்டர்ஸ் வச்சு அது என்ன பண்ணாங்கன்னா பாக்டீரியா அண்ட் ஃபங்கை வந்து செக்ரிகேட் பண்ணியிருந்தாங்க, தனித்தனியாக இல்லாமல் ஒன்றா இருக்குது. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்கன்னா அதனுடைய ஃபீச்சர்ஸ் எல்லாமே தனித்தனியாக இருக்கிறதுனால அதை தனியாக பிரிச்சுட்டாங்க. நம்ம ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸில் ஃபைவ் கிங்டம் கிளாஸிஃபிகேஷனில் பார்த்தோம், பாக்டீரியா வந்து முனீரால் வரும், ஃபங்கஸ் தனியாக வரும், புரோட்டிஸ்டா தனியாக வரும், பிளான்ட்டே அண்ட் அனிமாலியா. ஸோ இதில் இந்த பாக்டீரியா அண்ட் ஃபங்கைஸ் வந்து தனித்தனியாக செக்ரிகேட் பண்ணிட்டாங்க. பாட்னி வந்து ஒரு ஓல்டஸ்ட் சயின்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ஆரிஜின் வாஸ் ஃப்ரம் டைம் இம்மெமோரியல் ஆஸ் ஏர்லி மேன் எக்ஸ்ப்ளோர்ட் அண்ட் ஐடென்டிஃபைடு பிளான்ஸ் ஃபார் த நீட்ஸ் ஆஃப் ஃபுட், கிளாத்திங், மெடிசன், ஷெல்டர் எக்ஸெட்ரா. அவங்களுடைய தேவைகளை வந்து இந்த பிளான்ஸ் மூலமாக தான் எல்லாத்தையும் நிறைவேற்றிக்கிட்டாங்க. பிளான்ஸ் ஆர் யூனிக்யூ லிவிங் என்டிட்டிஸ் அஸ் தே ஆர் என்டோர்ட் வித் த பவர் ஆஃப் ஹார்வெஸ்ட் டு லைட் எனர்ஜி ஃப்ரம் த சன் அண்ட் கன்வெர்ட் இன் டு கெமிக்கல் எனர்ஜி இந்த ஃபார்ம் ஆஃப் ஃபுட் த்ரூ த அஸ்டவுண்டிங் ரியாக்ஷன் ஃபோட்டோசிந்தசிஸ். இந்த பிளான்ஸ் வந்து ஒரு ஆச்சரியமான விஷயத்தை வந்து செய்யுது. ஏன்னா இந்த சன்லைட்டை யூஸ் பண்ணி அது என்ன பண்ணுது, ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுது ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் மூலமாக. நாட் ஓன்லி பட் தே ஆல்சோ ரெடியூஸ் த குளோபல் வார்மிங், அதாவது சீவுட்டு லெவலில் வந்து என்ன பண்ணுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் குறைக்கிறதுனால குளோபல் வார்மிங் லெவலை வந்து குறைக்குது. நமக்கு தெரியும் இது என்ன பண்ணுது, ஃபோட்டோசிந்தசிஸ் டைமில் சிஓட்டு எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணுறதுனால நம்மளுடைய அர்த்தில் சிஓட்டுடைய லெவல் வந்து குறையிறதுனால அந்த அர்த்துடைய டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது. பிளான்ஸ் ஆர் டைவர்ஸ் இன் நேச்சர், ரேங்கிங் ஃப்ரம் மைக்ரோஸ்கோபிக் ஆல்கே டு மேக்ரோஸ்கோபிக் ஹைலி டெவலப் ஆஞ்சியோஸ்பர்ம். இந்த பிளான்ஸ் வந்து சின்ன சின்ன ஆர்கானிசம் மைக்ரோஸ்கோபிக் ஆர்கானிசத்தில் இருந்து பெரிய ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ் வரைக்குமே இதில் இன்க்ளூட் ஆயிருக்கும். There are mysteries and wonders in the plant world in terms of size, shape, habit, habitat, reproduction, etc. இதில் பார்த்திங்கன்னா நிறைய ஆச்சரியமான விஷயங்கள் வந்து இருக்குது. ஒவ்வொரு பிளான்ட் வந்து அதனுடைய சைஸு, ஷேப்பு, ஹேபிட், ஹேபிடேட், ரீப்ரொடக்ஷனில் வந்து கண்டிப்பாக டிஃபர் ஆகும். ஆல்தோ பிளான்ட்ஸ் ஆர் ஆல் மேட் அப் ஆஃப் செல்ஸ், தேர் எக்ஸிஸ்ட் ஹை டைவர்சிட்டி இன் ஃபார்ம் அண்டு ஸ்ட்ரக்சர். எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா செல்ஸால் தான் ஆயிருக்கு. அந்த செல்ஸை பொறுத்து அதனுடைய ஸ்ட்ரக்சர் அண்டு அதனுடைய ஃபார்ம் உருவமைப்பு வந்து வேறுபட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதில் பல்வேறுபட்ட தன்மைகள், டைவர்சிட்டின்னா அதனுடைய வேறுபாடுகள் வந்து அதிகமாக இருக்குது. கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிளான்ஸ், இந்த கிளாஸிஃபிகேஷன் சொல்லும்பொழுது பிளான்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பிளான்ஸ் நவ் இன்க்ளூடட் எம்ப்ரியோஃபைட்டா விச் இஸ் டிவைடட் இன் டு பிரயோஃபைட்டா அண்டு ட்ரக்கியோஃபைட்டா. இந்த எம்ப்ரியோஃபைட்டா என்ன பண்ணச்சுனாங்கன்னா ரெண்டாக பிரித்தாங்க, அதை பிரயோஃபைட்டா அண்டு ட்ரக்கியோஃபைட்டான்னு ரெண்டாக பிரிக்கிறாங்க. த லேட்டர் இஸ் ஃபர்தர் டிவைடட் இன் டு டெரிடோஃபைட்டா அண்டு ஸ்பெர்மட்டோஃபைட்டா. திரும்பவும் இதை என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டாக பிரிக்கிறாங்க, டெரிடோஃபைட்டா அண்டு ஸ்பெர்மட்டோஃபைட்டான்னு பிரிக்கிறாங்க. இந்த ஸ்பெர்மட்டோஃபைட்டாவில் ஜிம்னோஸ்பெர்மு அண்டு ஆஞ்சியோஸ்பெர்மு ரெண்டுமே இதில் வரும். ஐர்க்லான் கிளாஸிஃபிகேஷன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, ஃபிகர் 2.1 பார்க்கலாம்.
life cycle patterns in plants, alternation of generation. So in the alternation வந்து நமக்கு தெரியும் மாறி மாறி அமைஞ்சிருக்கு, அதனுடைய ஜெனரேஷன் மாறி மாறி அமைஞ்சிருக்கு. ஆல்டர்னேஷன் ஆஃப் த ஆப்ளாய்டு ஹேப்ளாய்டு கேமிட்டோஃபைட்டிக் ஃபேஸ் வித் டிப்ளாய்ட் ஸ்போரோஃபைட்டிக் ஃபேஸ். இதில் கேமிட்டோஃபைட்டிக் ஃபேஸ் வந்து ஹேப்ளாய்டு ஒரே ஒரு என் மட்டும் தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கும், அதே ஸ்போரோஃபைட்டிக் ஃபேஸ் வந்து 2N ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த ரெண்டுமே வந்து மாறி மாறி அமைஞ்சிருக்கிறதுனால இது ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லலாம். இங்கே கீழே வந்து 3 types ஆஃப் ஜெனரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க, ஹேப்ளாண்டிக் லைஃப் சைக்கிள், டிப்ளாண்டிக் லைஃப் சைக்கிள், ஹேப்ளோ டிப்ளாண்டிக் லைஃப் சைக்கிள். அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், இப்போ இங்கே கொடுத்துருக்குறது இந்த வேர்ல்டில் எவ்வளோ ஆல்கே, பிரையோஃபைட்ஸ், டெரிடோஃபைட்ஸ், ஜிம்னோஸ்வாம், ஆன்ஜியோஸ்வாம் இருக்குது, அதில் நம்மளோட இந்தியாவில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய நம்பர்ஸை கொடுத்துருக்காங்க. அதை எப்படியே பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பிளான் கிங்டம் டிவைடட் இன்ட்டு 2, ஆல்ரெடி நம்ம சொன்னது தான், ஃபஸ்ட்டு சப் கிங்டம் கிரிப்டோ கேம் அண்ட் சப் கிங்டம் ஃபெனிரோகம்ஸ். இந்த கிரிப்டோ கம்ஸ்ன்றது நான் ஃப்ளவரிங் பிளான்ஸ் அப்படின்னா நான் சீடட் பிளான்ஸ் சொல்லலாம், ஏன்னா தே டு நாட் ப்ரொடியூஸ் ஃப்ளவர்ஸ் அண்டு சீடு. ஃப்ளவர்ஸ் இருந்தால் மட்டும்தான் அதனால் சீடு உருவாக்க முடியும். ஸோ தே ஹாவ் நோ ஃப்ளவர்ஸ் அண்டு சீடு. பட் ஃபெனிரோகம்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளவரிங் பிளான்ஸ் அண்ட் சீட் ப்ரொடியூசிங் பிளான்ஸ் எல்லாம், இதில் வந்து ஃப்ளவர்ஸ் இருக்கிறதுனால அதன் மூலமாக சீடு ப்ரொடியூஸ் ஆகுது. In this cryptogam divided into 3 algae, bryophyta and pteridophyta. Algae mainly aquatic habitat, then beginning of terrestrial colonization amphibians. In the bryophyta and the water lendu konja konjama terrestrial form ku vara aarambichathu. So id amphibians iruvaalvigal neer nila vaalvana appdin solalam. Next culmination of terrestrial colonization. ஸோ இது என்ன பண்ணணும்னா இந்த டெரிடோஃபைட்டாவை ஃபுல்லாகவே வந்து டெரஸ்ட்ரியல் நீர் நிலத்தில் வாழ்கிற தன்மையை கொண்டு இருக்கு. அதுக்கு எக்ஸாம்பிள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஜிம்னோஸ்பம் அண்ட் ஆன்ஜியோஸ்பம், இது இந்த ஃபெனிரோகம்ஸ்னுடைய டிவிஷன். இந்த ஜிம்னோஸ்பம் பண்ணிக்கிட்டு சிடர் பிளான்ஸ் ஆப்சன்ஸ் ஆஃப் ஓவரி, ஓவரி வந்து அதில் ப்ரெசண்டாக இல்லை. ஸோ ஓவியூஸ் ஆர் எக்ஸ்போஸ்ட் அவுட் சைடு, அதை நேக்கடு சிடர் பிளான்ஸ் சொல்லும். தென் க்ளோஸ்டு சிடர் மீன்ஸ் ஓவர் ஓவரி ப்ரெசன்ட், ஸோ ஓவியூல்ஸ் ஆர் இன்சைட் த ஓவரி, தட்ஸ் வை தட் இஸ் கால்டு க்ளோஸ்ட் சீடட் பிளான்ஸ். ஸோ இந்த ஏஞ்சியோஸ்பம் டிவைடட் இன்டூ 2, மோனோகாட் அண்ட் டைகாட். ஆல்ரெடி வினோ டைகாட் அண்ட் மோனோகாட், 2 காட்டிலிடன் தென் சிங்கிள் காட்டிலிடன். தென் நவ் வி ஆர் கோயிங் டு லேர்ன் ஆப்ளாண்டிக் லைஃப் சைக்கிள். Here, gametophytic phase is dominant, photosynthetic and independent. Various saprophytic phases represented by the zygote. Zygote undergoes meiosis to restore haploid condition. Example, Volvox and Spirochaera. நம்ம ஏற்கனவே பார்த்து gametophytic phase and sporophytic phase பார்த்தோம். இங்கே haploidic life cycle gametophytic phase இருக்கு, then independent-ஆ இருக்கு. இதில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சிங்கிள் எண் மட்டும்தான் இருக்கு. இதில் மோஸ்ட்லி அதிகமான பர்சன்டேஜ் வந்து கேமிட்டோஃபைட்டிக் ஜெனரேஷன் மட்டும்தான் இருக்குது. பட் இந்த ஸ்போரோஃபைட்டிக் ஜெனரேஷன் பார்த்திங்கன்னா அந்த 2N ரெண்டு கேமிட் இணைஞ்சு உருவாகிற அந்த சைக்கோட் மட்டும்தான் வந்து 2N அந்த ப்ராசஸ் ஸ்போரோஃபைட்டிக் ஜெனரேஷனாக இருக்குது. நெக்ஸ்ட் அது மியாசஸ் டிவிஷன் நடந்து திரும்பவும் வந்து ஸ்போர் சிங்கிள் என் ஹாப்ளாய்டு செல்ஸ் வந்து உருவாக்குறதுனால இதில் இந்த கேமிட்டோஃபைட்டிக் ஜெனரேஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. எக்ஸாம்பிள் வால்வாக்ஸ், ஸ்பைரோகைரா. நெக்ஸ்ட்டு டிப்ளாண்டிக் லைஃப் சைக்கிள், இது வந்து அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். இதில் கேமிட்டோஃபைட்டிக் ஜெனரேஷன் வந்து ரொம்ப குறைவாக நடக்கும், பட் ஸ்போரோஃபைட்டிக் ஜெனரேஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த ஸ்போரோஃபைட்டிக் ஜெனரேஷன் வந்து டாமினன்ட், ஃபோட்டோசிந்தட்டிக் அண்ட் இண்டிபெண்ட்டன்ட். அதனால் ஃபோட்டோசிந்தட்டிக் இருக்குது, ஃபோட்டோசிந்தசிஸ் செய்ய முடியுது, இண்டிபெண்ட்டாக இருக்குது. த கேமிட்டோஃபைட்டிக் ஃபேஸ் ரெப்ரசன்டட் பை த சிங்கிள் டு ஃபியூ செல்டு கேமிட்டோஃபைட்டி. இதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் செல் வந்து ஒரு சில செல் மட்டுமே இருக்குது. த கேமிட் ஃபியூஸ் டு ஃபார்ம் சைக்கோட், திரும்ப இந்த கேமிட்ஸ் தனியாக இருக்கிற ஸ்டேஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால, அதுக்கப்புறம் திரும்பவும் ரெண்டு கேமிட் இணைஞ்சு சின்காமே, அதன் மூலமாக ஜைகோட்டு 2N கொண்டு அந்த ஜைகோட் உருவாகுது. ஸோ அதிகம் திரும்பவும் ஸ்போரோஃபைட்டிக் ஜெனரேஷன் வருது. எக்ஸாம்பிள் ஃபியூக்கஸ், ஜிம்னோஸ்பம் அண்ட் ஆஞ்சியோஸ்பம். தென் நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் ஹேப்ளோ டிப்ளாண்டிக். இந்த ஹேப்ளோ டிப்ளாண்டிக் லைஃப் சைக்கிளை பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி இருக்கு. இது எதில் இருக்குன்னா பிரையோஃபைட்ஸ் அண்ட் டெரிடோஃபைட்ஸில் தான் அதிகமாக இருக்குது, விச் இஸ் இன்டர்மீடியட் பிட்வீன் ஹேப்ளாண்டிக் அண்ட் டிப்ளாய்டிக் டைப். ஸோ இதில் ஹேப்ளாண்டிக் டைப்பும் இல்லை, டிப்ளாய்ட் டைப்பும் இல்லாமல், டிப்ளாண்டிக் டைப் இல்லாமல் ரெண்டுத்துக்கும் நடுவில் இன்டர்மீடியட்டாக இருக்குது. Both the phase are multicellular, but they differ in their dominant phase. இது வந்து எல்லாமே மல்டிசெல்லுலர் தான், பட் அதனுடைய டாமினன்ட் ஃபேஸ் வந்து
டிஃபர் ஆகுது. பிரேயோஃபைட்ஸில் பார்த்தீங்கன்னா இதில் கேமிட்டோஃபைட்டிக் ஃபேஸ் தான் டாமினண்ட்டாக இருக்கும். அதில் ஸ்போரோஃபைட்டிக் ஸ்பேஸ் வந்து ரொம்ப குறைவாக, ஷார்ட் லிவ்டு மல்டிசெல்லுலார் ஸ்போரோஃபைட் டோட்டலி ஆர் பார்ஷியலி டிபெண்ட், ஒன்று அது ஃபுல்லாகவே ஸ்போரோஃபைட் ஜெனரேஷனாக இருக்கும் ஷார்ட் லிவ்டு, அப்படி இல்லைன்னா பார்ஷியலி குறைவான நாட்களை மட்டும் கொண்டு தான் இருக்குது, டிபெண்டன்ட் ஆன் கேமிட். அப்படி இது என்ன பண்ணுன்னா, ஒன்று ஃபுல்லாகவே கேமிட்டோஃபைட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கோம், அப்படி இல்லைனா பார்ஷியல் பகுதியளவு மட்டுமே அது கேமிட்டோஃபைட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கு. பட் டெரிடோஃபைட்டில் அப்படி ஆப்போசிட்டாக நடக்கும், ஸ்போரோஃபைட் தான் இண்டிபெண்டன்ட் ஃபேஸ் டாமினன்ட் ஃபேஸ், இட் ஆல்டர்ஸ் வித் மல்டிசெல்லுலார் சாப்ரோஃபைட்டிக் ஆர் ஆட்டோட்ராஃபிக். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது என்ன அதுலன்னா மோஸ்ட்லி இதில் சாப்ரோஃபைட்டிக் இல்லைனா ஆட்டோட்ராஃபிக், ஆட்டோட்ராஃபிக்னா நமக்கு தெரியும் அது ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கும், சாப்ரோஃபைட்டிக்ன்றது டீகம்போஸ் பண்ணும்போது அதுலேருந்து கிடைக்கிற ஜூஸ் எடுத்துக்கிறது தான் சாப்ரோஃபைட்டிக்னு சொல்கிறோம். இண்டிபெண்டன்ட் ஷார்ட் லிவ்டு கேமிட்டோஃபைட், பட் இதில் கேமிட்டோஃபைட் வந்து ரொம்ப ஷார்ட் லிவ்டாக இருக்கு. நெக்ஸ்ட்டு ஆல்கே, ஆல்கே நமக்கு தெரியும் ரெயின் வந்த பிறகு நம்ம என்ன பண்ணோன்னா ரொம்ப எல்லா இடமும் ரொம்ப க்ரீனாக இருக்கும், பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பழைய வீட்லேயோ அப்படி இல்லைன்னா ரொம்ப பழஞ்ச இடத்துல அந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி க்ரீன் கலர்லேயே வந்து அப்பியர் ஆகிருக்கும். தென் அதுக்கப்புறம் நம்மளுடைய வாட்டர் டேங்க்கு இதனால் கொஞ்ச நாள் கழுவாமல் விட்டுட்டோன்னா என்ன ஆகுனா ஒரு மாதிரி லேயர் வந்து படிஞ்சிருக்கும், தொட்டி அந்த லேயரில் எல்லாமே படிஞ்சிருக்கிற அந்த பேச்சஸ் வந்து படிஞ்சிருக்கும், அந்த பேச்சஸ் தான் ஒன்று என்ன சொல்கிறோன்னா பாசிகள் அல்கே அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் குளத்தில் குளம் குட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு தண்ணி தேங்கிட்டே இருந்தது, அங்கே வந்து அந்த க்ரீன் கலர் லேயர் வந்து படிஞ்சிருக்கு. ஸோ இது எல்லாமே எதுன்னா ஆல்கே, அந்த ஆல்கேவால் தான் இந்த கலரில் நமக்கு தெரியுது. இந்த ஆல்கே வந்து ரொம்ப சிம்பிள் பிளான்ஸ் தான், தே ஹாவ் நோ ரூட் ஸ்டெம் அண்ட் லீவ்ஸ், அதில் வந்து எந்த ஒரு ஸ்ட்ரக்சர்ஸும் இல்லை. 2/3 ஆஃப் அர்த் சர்ஃபேஸ் இஸ் கவர்டு பை ஓஷன் அண்ட் சி. இப்போ நம்மளோட இந்தியா பார்த்தீங்கன்னா மூணு பக்கம் நீரால் ஒரு பக்கம் நிலம் சொல்கிறோம், அதில் அந்த அதிகப்படியானது ஓஷன் அண்ட் சீல தான் இருக்குது. இந்த ஓஷன் அண்ட் சீல தான் இந்த ஆல்கே வந்து மோர் ஆர்லெஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். த ஃபோட்டோ சிந்தட்டிக் பிளான்ஸ் கால்ட் ஆல்கே ஆர் ப்ரெசென்ட் ஹியர், மோர் தென் ஆஃப் ஆஃப் த டோட்டல் ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் த வேர்ல்டு டிபெண்ட் ஆன் திஸ் பிளான்ட் குரூப். ஸோ அதனுடைய ப்ரொடக்டிவிட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ப்ரொடக்ஷன் இந்த ஆல்கே மூலமாக தான் நடக்குது. ஃபர்தர் அதர் அக்வாட்டிக் ஆர்கானிசம் ஆல்சோ டிபெண்ட் அப்பான் தெம் ஃபார் திய எக்ஸிஸ்டன்ட், மற்ற அக்வாட்டிக் ஆர்கானிசமும் கூட இதை வந்து டிபெண்ட் பண்ணி மாதிரி டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. எம்ஓ பார்த்த சாரதி, ஃபாதர் ஆஃப் இந்தியன் பைக்காலஜி, பைக்காலஜினா ஸ்டடி ஆஃப் ஆல்கே, அதை வந்து பைக்காலஜி அப்படின்னா ஆல்காலஜின்னு சொல்லலாம். ஹீ கண்டக்டட் ரிசர்ச் ஆஃப் ஸ்ட்ரக்சர் சைட்டாலஜி ரீப்ரொடக்ஷன் டாக்ஸானமி ஆஃப் ஆல்கே, ஒரு என்னுடைய ஸ்ட்ரக்சர் அதனுடைய சைட்டாலஜி ஃபுல்லாக அதனுடைய செல் அமைப்பு ரீப்ரொடக்ஷன் டாக்ஸானமி பற்றி அதிக அளவுக்கு ரிசர்ச் பண்ணியிருக்காரு. ஹி பப்ளிஷ் எ மோனோகிராஃப் ஆன் வால்வெக்கில்ஸ், ஒரு தனியாக ஒரு புக்கு வந்து வெளியிட்டிருக்காரு. நியூ ஆல்கல் ஃபார்ம் லைக் ஃப்ரெட்ஷியெல்லாம் ஏக் பேலோசைட் சைஸ்டோப்சஸ் இந்த பிளான்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இவர் வந்து கண்டுபிடிச்சது தான். நெக்ஸ்ட்டு ஆல்கே ஆட்டோட்ராஃபு நமக்கு தெரியும், இது எங்கே இருக்குன்னா மோஸ்ட்லி எல்லா இடத்துலையுமே ப்ரெசென்ட் ஆகிருக்கு. மெஜாரிட்டி ஆஃப் தே மார் அக்வாட்டிக் அண்ட் மெரைன், நிறைய பார்த்தீங்கன்னா அக்வாட்டிக் தான் இருக்காது, மெரைன் வாட்டரில் இருக்கலாம் அப்படி இல்லைனா ஃப்ரெஷ் வாட்டரில் இருக்கலாம். மெரைன் வாட்டரில் கிராசில் ஏரியா அண்ட் சர்காசம், ஃப்ரெஷ் வாட்டரில் உடகோனியம் அண்ட் யூலோத்ரிக்ஸ், அண்ட் ஒரு சிலது பார்த்தீங்கன்னா சாயிலில் ப்ரெசன்ட் ஆகிருக்கு. ஃப்ரிஷெல்லா அண்டு உச்சரியா இது வந்து சாயில் மேலே இருக்குது. குளோரெல்லா லீடன் எண்டோசோயிக் லைஃபினைட்ரா அண்ட் ஸ்பாஞ்சஸ் வேரியஸ் கிளாடோஃபோரா கிறிஸ்பெட்டா க்ரோ ஆன் ஷெல்ஸ் ஆஃப் மலாஸ்கஸ், இந்த குளோரெல்லா எங்கே இருக்குன்னா ஹைட்ரா அண்ட் ஸ்பாஞ்சஸ்னுடைய உள்ள பகுதியில், ஹோலோசோயிக் சாரி எண்டோசோயிக்னா அதனுடைய உடல் பகுதியில் உள்ளே இருக்குது. தென் இந்த கிளாடோஃபோரான்றது எங்கே இருக்குன்னா இந்த மலாஸ்கஸ்னுடைய ஷெல்லுக்கு மேலே இருக்குது. ஆல்கே ஆர் அடாப்டட் டு த்ரைவ் இன் ஹார்ஷ் என்வயர்மெண்ட் டூ. ஸோ இது என்ன பண்ணுதுன்னா அது வந்து அந்த என்வயர்மெண்ட்டை ஏற்ற மாதிரி அது தாதை அடாப்ட் பண்ணி அது வளர ஆரம்பிக்குது. டுனாலிலா சலைனா க்ரோஸ் இன் சால்ட் பேன் ஹோலோஃபைட்டிக் ஆல்கே, அதாவது ரொம்ப கிரிட்டிக்கலான கண்டிஷன்லேயும் இந்த ஆல்கே வந்து வளருது. அதில் எக்ஸாம்பிள் சால்ட் பேன், அந்த உப்பளங்கள் இருக்குல்ல அந்த இடத்துல வளர இந்த பிளான்ட்டை ஹாலோஃபைட்டிக் ஆல்கே அப்படின்னு சொல்லலாம். ஆல்கே க்ரோயிங் இன் ஸ்னோ ஆர் கால்டு க்ரையோபைட்டிக் ஆல்கே, அந்த ஸ்னோ ரீஜியன் ரொம்ப பனியாக இருக்கிற அந்த இடத்துல வருது வந்து
cryophytic algae. Chlamydomonas nivalis grow in snow covered mountain and impart red color to the snow. In the Chlamydomonas nivalis enga irukna and the mountain mela full of snow cover panikudana paakathu vandu red color appearance kuduka. A few algae grow on the surface of aquatic plants are called epiphytic algae. இப்ப ஒரு சில ஆல்கே வந்து என்னாங்க இன்னொரு பிளான்ஸ் மேல அக்வாட்டிக் பிளான்ஸ் மேல வளர்ந்துருக்குதுனால அது எபிஃபைட்டிக் ஆல்கேன்னு சொல்லலாம். கோலியோகிட் அண்டு ரோடிமேனியா. த ஸ்டடி ஆஃப் ஆல்கேஸ் கால்ட் ஆல்காலஜி ஆர் பைக்காலஜி, அது நமக்கு தெரியும். சம் ஆஃப் த எமினன்ட் ஆல்காலஜிஸ்ட் இன்க்ளூடிங் வந்து பேர் கொடுத்துருக்காங்க ஒரு சிலருடைய ஆல்காலஜிஸ்ட் நேம். ஃப்ரெச், ரவுண்ட், லீ, பார்த்தசாரதி, ஐயங்கார், ரத்தஹவா, பரத்வாஜா, சுந்தரலிங்கம் அண்டு தேசிகாச்சாரி. ஓகே ஸ்டூடெண்ட், ரிமைனிங் டாபிக் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.